பழனியில் இடப்பிரச்சனையில் நகைக்கடை உரிமையாளருக்கு கத்தி குத்து. சதீசானந்தன் என்பவரை கத்தியால் குத்திவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். போலீசார் விசாரணை. பழனி அண்ணா நகரில் குடியிருந்த ஒருவர் சதீசானந்தன் பழனியில் சொந்தமாக நகைக்கடை வைத்து நடத்தி வருகிறார். மேலும் சதீசானந்துக்கு சொந்தமான இடம் அண்ணா நகரில் உள்ளது. ஓராண்டுக்கு முன்பாக அந்த இடத்தில் கட்டிடம் கட்டி கடைகளை வாடகைக்கு விட்டுள்ளார். இந்த நிலையில் சதீசானந்த் கட்டியுள்ள கடைக்கு ஒட்டி உள்ள இடத்தில் சிலர் கொட்டகை அமைக்க வேலை செய்தபோது சதீசானந்த் தடுத்து நிறுத்தியுள்ளார். மேலும் அந்த இடம் தனக்கு சொந்தமானது என கூறியுள்ளார். அப்போது அங்கு வந்த சிலர் சதீசானந்திடம் வாக்குவாதம் செய்து மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சதீசானந்த் உடல் முழுவதும் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். உடலில் காயம்பட்ட சதீசானந்த் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். கத்தி குத்து நடந்த இடத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தப்பியோடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர்.